ஸ்டார்ட் ஓகே. இந்த மித்ரா அப்படிங்கிறது இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தெரியுங்க. இது ப்ராஜெக்ட் இல்லை, நம்ம மனித குலத்துக்கே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். அதாவது இது மேலோட்டமாக பார்த்தா இது ஏழைகளுக்கு, இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ப்ரப்போசல். இது ஒரு ஆப்பு அப்படின்னு சொல்லலாம். பட் உண்மையில் பார்த்தா இது வந்து நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு அருளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதாவது அதனால தான் அதை இந்த வேர்டிங்ஸே போட்டிருக்கோம், ஏர்ன் யுவர் பிளெஸ்ஸிங் அண்ட் பிகம் அ பகவான்னு சொல்கிறோம். நம்ம அத்தனை மனித குலமும் பகவானாக மாற வேண்டும். பகவான்னா கடவுள் இல்லைங்க, அருளை பெற்றவன் என்று பொருள். அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம தான் காரணம்னு நினைக்கிறோம். நம்மளுடைய செயல் வந்து 1%, பாக்கி 99% வந்து இந்த பிரபஞ்சத்தின் சக்தி அருள் இருந்தால் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு கார் ஓட்டிட்டு போனால் கூட ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம், என்னுடைய திறமையில் நான் ஓட்டி போய் சேர்ந்ததாக நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, என்னுடைய திறமை என்பது ஒரு கை, ஆனால் என்னை தாண்டி ஒரு 10,000 பேர் சரியாக கார் ஓட்டினதுனால தான் நானும் போய் சேர்ந்துருக்கிறேன், அது இன்னொரு கை. இதைத்தான் அருள்னு சொல்கிறோம். நான் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சமும் இதுக்கு துணை புரிந்தால் தான் நம்ம ஒரு செயலை சரியாக செய்ய முடியும். இப்படித்தான் வாழ்க்கை என்பது போகிறது. இந்த ஒரு அருள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போது ஒரு தனி மனிதன் தன்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைக்கு மட்டும்தான் நான் பார்த்துப்பேன், இந்த உலகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த கொரோனாங்கிற மிகப்பெரிய ஒரு நோய் நம்மளை தாக்கியிருக்கு, அந்த அருளை இழந்ததுனால். இப்போ எப்போ ஒரு மனிதன் இந்த தன் வீடு, தன் குடும்பம் அப்படிங்கிறத தாண்டி இந்த உலகத்துக்கு நான் ஏதோ ஒன்று செய்ய வேணுங்கிற மனநிலை முதல்ல வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த மித்ராங்கிற ப்ராஜெக்டை நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ அந்த மனநிலை வந்துருச்சுனாலே இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும், மிகப்பெரிய ஒரு எனர்ஜியில் ஒரு ஒரு பெரிய சக்தி ஓட்டம் வரும். அது வந்துருச்சுனாலே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருங்காலத்தில் மனித குலத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இந்த ப்ராஜெக்டே லான்ச் பண்ணுறோம். ஸோ இது மேலோட்டமாக பார்க்குறதுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு உதவி செய்கிற மாதிரி தெரியுது. இது யாருக்கும் உதவி செய்யலை, நமக்கு நாமே உதவி செய்து கொள்கிறோம். இன்னொருத்தருக்கு நம்ம ஏதோ ஒன்று பகிர்ந்துக்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கிறது. அந்த இறை சட்டம், அதாவது அந்த காஸ்மிக் லாவை நான் புரிந்து கொண்டதன் அர்த்தமாக என்னுடைய தலை காக்கப்படுகிறதுங்கிறது தான் உண்மை. அதனால தான் அந்த காலத்தில் சொன்னாங்க, தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. தர்மம்னா தர்மம் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, தர்ம வழியில் நடப்பவன், அதாவது இயற்கை சட்டப்படி நம்ம சரியாக நடக்கும் பொழுது என்னுடைய தலை காக்கப்படும் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய உண்மை. இப்போ அந்த மனித குலம் அதை செய்ய தவறியதுனால நம்ம இவ்வளவு பெரிய ஒரு உயிர் இழப்பை சந்திச்சிருக்கிறோம். இது வருங்காலத்தில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மித்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்பு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உலகத்தில் யார் வேணால் எந்த மூலையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. ஆன்லைனில் ஒரு சுருக்கமாக சொன்னோன்னா ஒரு 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 அப்ளிகேஷன், ஒரு ஸ்விக்கி ஆப் மாதிரி ஒரு ஆப்பு உள்ளே லாகின் பண்ணி அதில் யாரெல்லாம் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்கங்கிற லிஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் லாகின் பண்ணி அவங்க பேரை செலக்ட் பண்ணி அவருக்கு நான் 1 மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுக்க முடியும், 2 மாதம் அல்லது 3 மாதம் எவ்வளவு உங்களால் முடியுமோ அதை செய்ய முடியும். இதில் பியூட்டி என்னென்னா, நம்ம செய்கிற உதவி யாருக்கு போகுதுங்கிறத அந்த அப்ளிகேஷனில் தெளிவாக பார்க்க முடியும். அவங்களுக்கு போய் சேர்ந்ததானே நீங்களே பார்த்துக்கலாம். அதுக்குண்டான அத்தனையும் அந்த ஆப்பில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். இப்போ நிறைய பேருக்கு உதவி பண்ணணும்னு இருக்குது, இன்னொருத்தருக்கு இல்லாதவங்களுக்கு, ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, இது போய் சேருமாங்கிற ஒரு டவுட் இருக்குது. இது எதுவுமே இருக்கக்கூடாது. உலகத்தில் யார் வேணால் எந்த மூலையில் வேணாலும் யாருக்கு வேணாலும் உதவி செய்ய பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர், ஒரு மினி சாஃப்ட்வேரை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இது இப்போ கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு இப்போ இந்த சிட்டியை சர்வ் பண்ண போகிறோம். இது தொடர்ந்து மற்ற ஊர்களுக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது போய் சேரும். அது இந்தியா பூரா இல்லை, உலகம் பூரா இதை எடுத்துகிட்டு போகணும்.
இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றம் உருவாகுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதால் இது மனித சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது. யார் கொடுக்கிறானோ அவன் பகவானாக மாறுகிறான். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பகவான் அந்த ஸ்தானத்தை அடைய வேண்டும், இறை அருளை பெற்று எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது.